தேவையில்லாத கேள்வி. என்ன விஷயம் இங்க இருந்தாலும் குறை சொல்லுவாங்க, அங்க போனாலும் குறை சொல்லுவாங்க. அந்த குறை சொல்றதுக்கு அவன்லாம் எதிர்கட்சி இல்லைன்னா எப்படி பாராட்டுவாங்க, திட்டதான் செய்வாங்க. முத உங்க முதுவை நீங்க திரும்பி பாருங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு. அது மாதிரி அது தலைவர் எதிர்கட்சிகள் அனைத்து புறக்கணிக்கணும்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க, நம்ம கட்சி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் சார், நாங்கள் ஒரு சாதாரண சின்ன ஆள், இங்கே கேளுங்க சார். ஏன் சார் அதெல்லாம் கேட்குறேன். அரிஸ்டோ பழங்களை எப்போ திறந்து போகிறாங்க? நாளைக்கு 29ஆம் தேதி காலையில் திறந்துடும். 29 காலையில் என்ன பண்ணுறது தம்பி, கான்ட்ராக்டுக்காரங்களோட நாங்கள் ஓரியாடிட்டுருக்கேன். கான்ட்ராக்டுக்காரங்க அந்த காலத்தில் கொடுத்துட்டாங்க, அவங்களோட தான் ஓரியாடணும். அவங்களோட நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஆள் பற்றாக்குறைன்னு முதல் கொரோனாவில் வேலை செய்யலன்ட்டாங்க, இப்போ ஆள் கிடைக்கல, வடநாட்டுக்காரன் போயிட்டான்லாம் சொன்னாங்க. இப்போ கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு புது கான்ட்ராக்ட் கொடுத்தா ரேட்டு ஏறினேன். ரெண்டாவது வந்து அவங்க ஏதாவது ஆர்பிட்ரேஷன் போனால் மிகப்பெரிய வேலை கெட்டு போயிடும். அவனால் அவங்கள வந்து தன்னை கட்டி தான் நாங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசி தான் அந்த வேலையை முடிக்கணும். சீக்கிரம் நாங்கள் இன்னும் 6 மாதத்துக்குள்ளே எல்லாம் திருச்சி பூரா முடிச்சுட்ருவோம். 6 மாதத்துக்கு முதல வெளிநாட்டு பயணத்தை தொடர்ந்து சீமான் இவங்க எல்லாமே வந்து நீங்க தேவையில்லாத கேள்வி கேட்குற வேற ஏதாவது நம்ம ஊரை பற்றி கேளு. நீங்கள் பேசுகிறேன், நான் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கேள்வி. அது முதலமைச்சர் சொல்லுவாங்க, அதெல்லாம் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள். மாநகராட்சி பண்ண வேண்டியது இருக்காங்க, அது மேலே மூடி போடாமல் போகிறாங்க. அதெல்லாம் போட சொல்லிடுவான் போட சொல்லிடுவான் வேலை வேறு ஏதாவது அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் கக்கூசா அப்படி கேளுங்க. எங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துட்டீங்களா? கொஞ்ச ந
இதில் என்ன வசதி இருக்குதுன்னு வேணால் கேளுங்க. எவ்வளோ பஸ் 500 பஸ்ஸு வேணால் நிற்குது, ஓம்னி பஸ் தனியாக நிற்குது, டூ வீலர்ஸுக்கு தனியாக ஸ்டாண்ட் இருக்குது, கார் ஷெட் இருக்குது, வியாபாரிகள் வந்து பகுதி இருக்குது 5 ஏக்கரில். கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் 2 ஏக்கராங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் 2 ஏக்கர், 1 லட்சம் சதுரடியில் மொத்தம் 4 லட்சம் சதுரடி, 3 லட்சம் சதுரடியில் வியாபாரிகளுக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அங்கிட்ட டெர்க் டெர்மினல் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அதுலேயும் வியாபாரிகளுக்கு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் வருது, என்ஹெச் அவங்களுடைய நம்ம கத்திப்பாறை பாலம் மாதிரி போடுறதுக்காக அந்த இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம். இங்கிட்ட 600 கோடியில் ஹைடெக் பார்க் வந்து, ஐடி பார்க் வருது, அதையும் எல்லாம் எழுதி தீர்மானம் போட்டு கொடுத்தாங்க. நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவங்க வந்து விளையாட்டுத்துறைக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருக்குறோம். அதனால் இதுதான் வேலை திருச்சியில். அடுத்து ஹைவேஸ் கார் வந்திருக்காரு, புது பாலம் காவிரி பாலம் தோஷம், அதே மாதிரி அள்ளித்துறை பாலம் வந்துடுது. இந்த வேலையெல்லாம் ஏற்கனவே எலிவேட்டட் ஹைவே அந்த இது நம்முடைய மெட்ரோவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை அந்த வேலையை ஆரம்பிச்சிடும். அதான் இந்த இது என்ஹெச்சில் சொல்லிவிட்டேன், அந்த ரோடு போடுறது. இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகு தொழில்துறையோட நிறைய ஒப்பந்தங்கள் போட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய அளவுக்கு முதலீடை ஏற்கனவே இழுத்துட்டாங்க. நேற்று வந்து சிங்கப்பூரில் 6 ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஜப்பானில் போய் பண்ண போகிறாங்க. வேலை செஞ்சால் இவங்களுக்கு என்ன அவசியம், இங்கே இருந்தாலும் குறை சொல்லுவாங்க, அங்கே போனாலும் குறை சொல்லுவாங்க. அந்த குறை சொல்கிறதுக்கு இல்லைனா அவன்லாம் எதிர்கட்சி இல்லைன்னா எப்படி இப்போ பாராட்டுவாங்களா, அவன் இப்போ திட்டம் தான் செய்வாங்க. ஆனால் நல்லது செய்யறதுக்காக தான் போயிருக்கிறார், கூட எல்லாம் அதிகாரிகளோடு அழைச்சி இதை போய் கிண்டல் கேள்வி பண்ணுறாங்க இல்லைனா கண்டனம் பண்ணுறாங்கன்னா, நேற்று அரசு வந்து அருமையான பதில் சொல்லியிருக்காரு. முத உங்கள் முதுவை நீங்கள் திரும்பி பாருங்கள், நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு. அது மாதிரி நல்ல வேலைக்கு போயிருக்காங்க, அதுக்கு என்ன இருக்குது. அது தலைவர் எதிர்கட்சிகள் அனைத்தும் புறக்கணிக்கணும் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க, நம்ம கட்சி அறிவிச்சிருக்காங்க. அது நான் என்ன சொல்ல சார், நாங்கள் ஒரு சாதாரண சின்ன ஆள், இங்க கேளுங்க சார். ஏன் சார் அதில் இந்த அந்த காலத்தில் வேணா வெளிநாடு போறது வந்துருக்கு, இப்போ வந்து பிரிக்கு எல்லாருமே போயிட்டு வராங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு போயிட்டு வரதுக்கு கூடவா அது கண்டனம்னா அது என்ன பண்ண முடியும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.